கொரோனாவுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது. சில இடங்கள்ல குறையுது, சில இடங்கள்ல ஏறுது. நிறைய இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முழுவதும் வந்து ஊரடங்கு போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல போட்டாங்க, சில இடங்கள்ல வந்து செயல்முறையில இருக்கு. தமிழ்நாட்டு பொறுத்தவரையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொரோனாவுடைய வைரஸ் தாக்கம் குறைஞ்சாலும் மருத்துவ பரிந்துரை என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த கொரோனாவுடைய தாக்கம் இன்னும் குறையும் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் சில இடங்கள்ல கொரோனா இல்லாத இடங்கள்ல தளர்ப்புலாம் வந்து மக்களை ஃப்ரீயா விட்டுடலாம் அப்படின்றாங்க. அரசாங்கம் தீவிரமா யோசிக்கிட்டு வருது. ஆனா எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஊரடங்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் வந்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஊரடங்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மக்கள் பொறுத்தவரையில் முகக்கவசம் அணியிறது, சமூக இடைவெளி பண்ணுறது, அதுக்கப்புறம் தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அரசாங்கம் நம்மளை ஃப்ரீயாக விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் சில பேர் தடுப்பூசி போடுறதுக்கே தயங்குறாங்க. தடுப்பூசி போட்டால் மரணம் என்பது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் சில பேர் அது புரளின்றாங்க, சில பேர் அது உண்மைன்றாங்க. ஏன்னா ஊசி போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்களாம். இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்களாம். அவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊசி வந்து தாக்கு பிடிக்குமா இல்லை மக்கள் தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்றதான் ஒரு நிரந்தரமான ஒரு உண்மை. ஆனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது. இன்னும் சில வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ எவ்வளோதான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாலும் மரணம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு எழுதி வச்சு தானே அது நடக்கும். 1000 ஊசி வந்தாலும் சரி, 1000 இது வந்தாலும் சரி, நீ எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த ஊரடங்கு தலைப்பில் நம்ம வந்து இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்ம நோயிலிருந்து தப்பிக்கலாம். நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உலகமே இப்போ முடங்கி போய் கிடக்குது. பொருளாதாரத்திலையும் சரி, பொதுமக்கள் இடத்துலையும் சரி, இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு வாரம் ஊரடங்கு பொறுத்து தான் ஆகணும்னு பல பேர் சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, இந்த 2 மாதங்கள் மக்கள் வந்து பொருளாதாரத்தில் எவ்வளோ பாதித்தாங்கன்னு அவங்கவுங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது.